folder is ready. 000. Home. Home screen 1 of 2. Apps. Double tap and drag. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். நீங்களும் நம்ம தமிழ் விண்டோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிசி வச்சுருப்போம். பிசி மீன்ஸ் பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, சிஸ்டம், டெஸ்க்டாப். அது டெஸ்க்டாப்பில் இருக்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இப்போ ஃபோன்னா நிறைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோமா, டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சிஸ்டம்னா கூகுள் போய்ட்டு பிசி ஸ்டோர் போய்ட்டு பிசி ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணோம். அப்படி இல்லையா ஏதாவது டைரெக்ட் லிங்க் தேடி பிடிச்சி டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக தான் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆப் ஃபோன்லேயே கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல வெப்சைட் கண்டுபிடிச்சி நம்ம அதிபன் வந்து உங்களுக்காக அதை வந்து ஏபிகேவாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஏன்னா வெப்சைட்டில் போய் நம்ம பர்சன்ஸால் வந்து கண்டுபிடிச்சி லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்றக்காக அவர் உங்களுக்கு வந்து ஆப்பாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ அதிபன். அதுக்காக நம்ம வந்து இப்போ அந்த ஆப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்ன ஆப், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் LO4D. இந்த வெப்சைட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஆட் வரும், எக்கச்சக்கமான ஆட் வரும். ஸோ அதனால் ஏபிகேவை நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதிபன். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட்டே காமிச்சிடும், வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். டீமிங் இந்த ஆப் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்களே கொடுத்துக்கலாம். இந்த ஷேர் பட்டன் மட்டும் இப்போ டெம்பரவரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இது சீக்கிரமாக அப்டேட் கொடுத்து இதை ஒர்க் பண்ண வச்சிடறோம். அபவுட் எக்ஸிட் இவ்வளோ தான் இருக்குது. சரி வாங்க இப்போது டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த LO4D.com இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு, சர்ச் பண்ணிக்கலாம். டாப் 3 டவுன்லோட்ஸ், நிறைய பேர் எது அதாவது ரெண்டில் அதாவது ட்ரெண்டிங்கில் எது எது இருக்கோ அதோட ஆப்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இங்கே இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இங்கே இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தேடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கலாம். ஸோ சர்ச் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த எடிட் பாக்ஸில் என்ன சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து அங்கே வந்துடும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு நம்ம என்விடியாவே சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்விடியா சர்ச் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க. இங்கே 2 programs டவுன்லோட் ஃபவுண்டன் வந்துச்சு. இப்போ 2 program இருக்கு உங்களுக்கு. NVIDIA 2018.4.1 இருக்கு. NVIDIA போர்ட்டபிள் வெர்ஷனும் இருக்கு. அடுத்த ஆப் சர்ச் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பெரிய லார்ஜஸ்ட் ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ப்ளூ ஸ்டாக் சர்ச் பண்ணி காட்டுறேன். ப்ளூ ஸ்டாக்ஸ் வெயிட் பண்ணுங்க. ரெக்கக்னிஷன் போயிட்டுருக்கு. Free software. Wait until. Delete. Commission. Point. Go.
கோ பட்டன் கொடுத்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, சாரி ஃபோன் ஸ்டாப் ஆயிருக்கு. ரெகக்னிஷன் ஆக மாட்டேது. ஸோ நான் உங்களுக்கு வேறு ஈஸியாக நான் சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற ஷேரி சர்ச் பண்ணி காட்டுறேன். ஷேரிட் கோ கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுல உங்களுக்கு அக்சஸபிளாக இருக்குன்றக்காக தான் இந்த ஆப்பு. ஸோ வாங்க ஷேரிட் சர்ச் பண்ணிச்சு. Free program download found. Free program இருக்கு. இதுல நீங்க பாருங்க Lenovo Sharit. இதையும் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இதை டச் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதில் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, 7 எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் இதில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸு, வைரஸ் மால்வேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை இந்த வெப்சைட்க்கு. ஃப்ரீ ஃப்ரீவேர், லெனோவோட பப்ளிஷர், அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃபைல் சைஸ், இப்போ நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ்ல எப்படி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வருமோ அதே மாதிரி தான் இதில் வரும். ஃபர்ஸ்ட் பேர், அப்புறம் ஃபைல் சைஸ், இது வந்து மிரர்ஸ் இருக்கும், டவுன்லோட் மிரர்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா hello4d.com.uk இருக்கு. இது வந்து சர்வர் நேம். United Kingdom hosted download. அதாவது நீங்கள் எப்படி டவுன்லோட் சர்வர் 1, டவுன்லோட் சர்வர் 2 பண்ணுற மாதிரி இங்கே வந்து யுனைடெட் கிங்டமோட சர்வர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யுனைடெட் யூகே கிளிக் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டச் பண்ணோடனே இதே வெப்சைட் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஏபிகே அப்படின்றனால உங்களுக்கு ஒரு பாப் அப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் வந்து சேவ் ஃபைல், கேன்சல், ஓப்பன் ஃபைல், இது மூணு இருக்கும். சேவ் ஃபைல் டச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அலோ பெர்மிஷன் கேட்குறாங்க, அலோ கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஆப் அதாவது இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் அக்செப்ட் அப்படின்ட்டு வரும். அந்த அக்செப்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இது பிசி வச்சிருக்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்கே. Thank you.